வணக்கம் நண்பர்களே, இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் தொடங்க போது முதல் மேட்ச் நாக்பூரில் நடக்க போகுது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கும், உங்களுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். இந்தியா ஆஸ்திரேலியா அப்படின்னாவே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. அப்படியே வாழ்வா சாவா அப்படிங்கிற எலியும் புனையும் மாதிரி தான் மோதிக்கும். எப்படி மொதல் இந்தியா பாகிஸ்தான் இருந்துச்சோ இப்போ அதேமாரி இந்தியா ஆஸ்திரேலியா அப்படின்னு வந்துச்சு. யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு, ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா வந்து அடிபட்ட புள்ளி மாதிரி தான் இருக்காங்க. கடந்த ரெண்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியாவில் போய் அவங்கள அடித்து நவுத்திட்டு வந்துட்டாங்க, அடித்து துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு உள்ளூர ஒரு வெறி இருக்கும், எப்படியாவது அவங்க இடத்துல போய் இந்தியாவில் போய் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அவங்க இடத்துல போய் ரெண்டு முறை அடிச்சிருக்காங்க, ஒரு வாட்டி இல்லை, ரெண்டு முறை கண்ட்ரிஸ் அடிச்சுட்டு வந்துருக்காங்க. வேறு எந்த ஏஷியன் டீமும் செய்யலை, செய்யாத சாதனையை இந்தியா செஞ்சுருக்கு. அப்படிங்கும் பொழுது எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கும், அவங்களும் அந்தளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸ் தான் உள்ளே இறங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு பவுலிங் அட்டாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது. நார்த்தர்ன் லயன் தவிர வேறு யாருமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு, கேமரோன் க்ரீன் இவங்க ரெண்டு பேரும் டியூ டு இன்ஜுரினால் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதேமாரி ஹேசல்வுட்டும் விலகிட்டார். ஸோ இப்போ இவங்களோடது எப்படி இந்தியாவை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்க்கு கிராஸ்கப் போர்டர் ட்ராஃபி அப்படிங்கிறது 96ல் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட் எடிஷன்லேயே அது இந்தியாவில் நடந்தது. அதில் இந்தியா 1-0 ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 15 சீரீஸ் இதுமாரி 15 எடிஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. இதில் இந்தியா வந்து 9 எடிஷன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியா 5 வின் பண்ணியிருக்காங்க, 1-1 ட்ராவாயிருக்கு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2003-2004 வருஷத்தில் நடந்தது. இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட்டு நடக்க போகுது இல்லைங்களா 9ஆம் தேதி. எங்கே நடக்குது அப்படின்னா விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் நாக்பூர். 5 நாள் நடக்கும். இது காலையில் பார்த்தீங்கன்னா 9:30 மேட்ச் ஆரம்பித்து ஈவினிங் 4:30 வரைக்கும் போகும். இந்த ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட ப்ரெடிக்டட் 11 அல்லது எக்ஸ்பெக்டட் 11 என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனர்ஸ் அஸ் யூஷுவல் டேவிட் வார்னர், உஸ்மன் கவாஜா. ஒன் டவுனில் யார் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்னா மார்னஸ் லவ்சாங்கே, அடுத்து ஸ்டீவன் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மேட் ரென்ஷா, அலெக்ஸ் ஹேரி, ஆஸ்டன் ஆகர், பேட் கமின்ஸ் கேப்டன், நார்தர்ன் லயன், ஸ்காட் போலண்ட். இதுதான் என்னோட ப்ரிடிக்டட் 11 ஃபார் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு. இதில் வந்து ஸ்ட்ரைக் பவுலர் வந்து மிச்சல் ஸ்டார்க்கும் கேமரன் ஒயிட் ரெண்டு பேருக்கும் இன்ஜூர்னால சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் விளையாடும் பொழுது இன்ஜூர் ஆயிடுச்சு, அதனால் அவங்க அவைலபிளாக இல்லை. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை. இன்னொருத்தர் வந்து ரீசெண்டாக விளையாடுனது ஹேசல்வுட், அவரும் இன்ஜூர்னால முதல் டெஸ்ட்டில் விளையாட முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. ஆனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாக்பூர் கிரவுண்டு ஃப்ரம் டே 1லேருந்து இது ஸ்பின் ட்ராக்காக மாற்றணும் அப்படின்னு சாஸ்திரி வந்து ரீசெண்டாக அவர் சொல்லியிருக்கார். அவரோட ஒப்பீனியன் கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து லாஸ்ட் டைம் சாம்பியன்ஷிப், அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைனல் வரைக்கும் போய் தோத்துட்டு வந்துட்டாங்க. அதனால் இந்த வாட்டி எப்படியும் கப் அடித்தே ஆகணும் அப்படிங்கிறத ஒன்று. இன்னொன்று வந்து ஃபைனலுக்கு என்ட்ரு ஆகணும் அப்படின்னா இந்தியா குறைஞ்சது இந்த சீரீஸை 2-0 அல்லது 3-1 அப்படிங்கிறதுல வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் இப்போ இந்திய டீமுக்கு தான் கூடுதல் அழுத்தங்கள் உண்டாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா ஆல்ரெடி குவாலிஃபைடு ஃபார் த ஃபைனல், அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதனால் தே ஆர் நத்திங் டு லூஸ், அவங்களுக்கு எந்த வர ப்ரெஷரும் கிடையாது, இந்தியாவுக்கு தான் இருக்குது. அவங்க பிச்சு வந்து இந்தியன் பவுலர்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. நமக்கு 3 ஸ்பின் பவுலர்ஸ் இருக்காங்க, அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல். இந்த 3 பேர்த்த வச்சு ஆஸ்திரேலியாவை புரட்டி போகிறாங்க. இந்த ஃபஸ்ட் டெஸ்ட் மட்டும் இல்லை, இந்த 4 டெஸ்ட்டும் இப்படி தான் இருக்கும், ஸ்பின் ட்ராக்காக தான் இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து அசிஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு தான் அசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் டாஸ் வின் பண்ணால் கண்ணை மூடிட்டு பேட்டிங் தான் எடுப்பாங்க, அது யாராக இருந்தாலும் எந்த கேப்டனாக இருந்தாலும். ஓகே, இப்போ இந்தியாவோட ப்ரெடிக்டட் 11 என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் அஸ் யூஷுவல் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், 1 டவுன் புஜாரா, 2 டவுன் கோலி, 3rd டவுன் இங்கே பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலா அல்லது ஸ்ரீகர் பரத்தா அப்படிங்கிறது ஒரு டைலமாவில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா, அஸ்வின், அக்ஷர் பட்டேல்,
அடுத்த பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் இந்தியாவில் மேட்ச் நடந்தாலே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டே பேர் தான் இடம் இருக்கும். அது ஒன்று வந்து உமேஷ் யாதவ், இன்னொன்று வந்து முகமது சிராஜ் அல்லது முகமது சாமி. இவங்க மூணு பேர்த்தில் ரெண்டு பேர் யாராவது இருப்பாங்க. என்னை கேட்டவங்க உமேஷ் யாதவ் இல்லட்டு முகமது சிராஜ் அண்ட் முகமது சாமி தான் வச்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இதுவாக தான் ப்ரெடிக்டட் 11 இருக்கும் ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அழுத்தம் அதிகமாகும், காரணம் இதே தான். நேற்று கூட பிசிசிஐ வந்து மறைமுகமாக அவர்கிட்ட சொல்லியிருக்கதாக தகவல் வெளியாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் அஞ்சே மேட்ச் தான் சான்ஸ். இந்த சீரீஸில் இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு 4 டெஸ்ட் மேட்ச் இருக்குது இல்லைங்களா. அது இல்லாமல் ஒரு வேளை அது ஃபைன் குவாலிஃபைடு ஆகிட்டோம் அப்படின்னா அந்த 4-3-1 அப்படி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்தியா வில் குவாலிஃபை ஃபார் த ஃபைனல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு. அப்போ கடைசி வந்த ஒரு மேட்ச் இருக்கு இல்லையா, அது ஜெயிச்சா தான் கப்படிக்க முடியும். ஸோ அதனால் இந்த 5 மேட்ச் தான் அவருக்கு ஒரு சான்ஸ். இதை ஜெயிச்சுட்டு காமிச்சிட்டார் அப்படின்னா அவர் கண்டினியூவாக கேப்டனாக இருப்பார். இல்லை அப்படின்னா வேறு ஆல்டர்னேட்டிவாக பிசிசிஎஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எல்லோரும் தங்களோட எஃபர்ட்டை போடணும்னா எதிர்பார்ப்பாங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இந்தியா. அதுவும் அந்த 11 பிளேஸில் யாராருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மாவுக்கு இருக்கும், அடுத்து விராட் கோலி இருக்கும். ஏன்னா விராட் கோலி கடந்த 3 வருஷமாக டெஸ்ட் மேட்சில் செஞ்சுரி அடித்ததே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் 2020லையும் ஒன் டேலையும் அடிச்சிருக்காரு, ஆனால் டெஸ்ட்லேருந்து அடிக்கலை. ஸோ அதனால் இவருக்கும் ஒரு அழுத்தம் அதிகமாக இருக்கும், தான் எப்படியும் ஒரு செஞ்சுரி அடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.